இப்போது ஒரு சிலருக்கு தோணலாம், நம்ம எவ்வளோ தான் நல்லது பண்ணாலுமே நம்மளுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு சிலர்லாம் அவங்க நிறைய கெட்டது பண்ணாமே ரொம்ப நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. நீங்கள் நல்லது பண்ணால் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது எப்படின்னா, ஒருத்தர் ஒரு கெட்டது பண்ணுறாருன்னா அவருக்கு அவர் மனசுக்குள்ளார அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உறுத்தல் காரணமாக அவர் என்ன தான் வெளியில் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அவர் மனசுக்குள்ளார ரொம்ப கஷ்டமாக புழுங்கிக்கிட்டு தான் இருப்பார். இப்போ இப்படி நல்லது செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த துறவிக்கு ஒரு சீடர் ஒருத்தர் இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளார எப்போவுமே தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தினசரி தியானம் பண்ணுறதுலையுமே, அப்புறம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வந்து அந்த காட்டில் தேடுறதுலையுமே அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த துறவி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். அவர் தியானத்தில் உட்காந்தார்னா ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போவார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரங்கள் தியானத்திலே இருப்பார். இவர் இவ்வளோ ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கணிச்சிருவார். அந்த மாதிரி இவர் ஒரு சமயம் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா, அவருடைய சீடர் இருக்கார் பார்த்திங்களா, இன்னும் 8 நாட்களில் இறந்துருவார் அப்படிங்கிற செய்தி இவருக்கு தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே இவரால் அது ஏற்றுக்கவே முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, விதியின் கட்டளை இதுன்னா நம்ம எதுவுமே மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி நீ சாக போகிறப்பா அப்படிலாம் சொல்ல கிடையாது. அதுக்கு பதிலாக இவர் சொல்கிறாரு, நீ என் கூட ரொம்ப காலமாக இருக்கிறப்பா, ஒரு 8 நாட்கள் உனக்கு வந்து விடுமுறை கொடுக்குறேன். நீ வந்து உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களாம் போய் பாரு, உங்கள் வீட்டோட கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த சீடருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த 8 நாள் லீவ் வந்து எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு, நான் கண்டிப்பாக போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகிறதுக்கு முன்னாடி இந்த துறவி சொல்கிறாரு, 8 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இப்போ அந்த துறவிக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு உண்மை தெரியும். ஏன்னா அந்த 8 நாளில் இவர் இறந்துருவார் அப்படின்னு. அவர் போகும்போது ஒரு சோகமான ஒரு பார்வையோடு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சீடருமே அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போது இவர் ரொம்ப நேரமாக மலையிலேருந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போது மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6-1 போயிட்டுருக்கு. ரொம்ப தாகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பக்கம் போகிறாரு. அந்த 6 பார்த்திங்கன்னா மலையோட உச்சியிலிருந்து ஆரம்பித்து அப்படியே மலை அடிவாரம் வழியாக அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கு. அவர் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா, ஆற்றோட பக்கத்தில் ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த குகையில் நிறைய எறும்புகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த எறும்புகள்லாம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாப்பாடு தேடி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அவர் அங்கேயே உட்காந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த சமயம் பார்த்திங்கன்னா திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓடையில் தண்ணி வந்து அதிகமாகிட்டே போகுது. இப்போ தான் இவருக்கு தோணுது, என்னென்னா மலைக்கு மேலே ஒரு சில நாட்கள்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மழை பெஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ இந்த ஓடை வழியாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தண்ணி வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணுது. இப்போ அந்த எறும்புகள்லாம் கூட்டமாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட அந்த குகையோட நுழைவாயில் வரைக்குமே அந்த தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உடனே இவர் சாதுரியமாக யோசித்தவர் அவருடைய துணியை கலட்டி அதில் நிறைய மணல்லாம் நிரப்பி ஒரு மணல் மூட்டை மாதிரி செஞ்சிட்டாரு. அந்த மணல் மூட்டையை அந்த குகையோட நுழைவாயிலில் வச்சிட்டாரு. நுழைவாயிலில் வச்சு தண்ணி வந்து உள்ளே வராத மாதிரி தடுத்துட்டார். இப்போ இவர் செஞ்ச இந்த சின்ன செயல்னால் அங்கே உள்ளே இருக்கிற ஒரு 100 எறும்புகளோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டுருச்சு. இவர் இதை செஞ்சுட்டு மறுபடியும் அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு அந்த 8 நாட்களில் ரொம்ப மகிழ்ச்சியாக கழிக்கிறாரு. அப்புறம் 8 நாள் கழித்து மறுபடியும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ இதே சமயம் அங்கே அவருடைய குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அந்த 8வது நாள் முடிவில் ரொம்ப சோகத்தோடு உக்காண்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த 8 நாளோட முடிவில் கண்டிப்பாக அந்த சீடரை வந்து இறந்துருவார் அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் 9வது நாள் ஆரம்பிச்சிடுச்சு. இவர் இந்த குருவுக்கு வந்து ஒரே சங்கடமாக இருக்குது. ஏன்னா கடைசியாக ஒரு முறையாவது அவருடைய சீடரை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக உக்காண்டிருக்காரு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த சீடர் அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே இந்த குருவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம். வேக வேகமாக ஓடி போய் அவரை கட்டி தழுவுறாரு.
எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. சீடருக்கு ஒன்றும் புரியல. எப்பவும் போல் இல்லாமல் குரு வந்து ரொம்ப அதிகமாக பாசமாக இருக்கார், என்ன காரணமாக இருக்குன்னு யோசிச்சிட்ருக்காரு. இப்போ குரு கேட்குறாரு, நீ எப்படிப்பா ஒன்று உயிரோடு இருக்க, என்னுடைய தியானத்தில் வந்து நீ வந்து 8 நாளில் இறந்து போகிற மாதிரி நான் கண்டேன், ஆனால் மறுபடி நீ எப்படி உயிரோடு வந்தேன்னு எனக்கு புரியலை, இந்த 8 நாள் நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த சீடர் வந்து அவர் போனதுலேருந்து என்னென்ன பண்ணாரோ அது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்னதிலே ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 100 எறும்புகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எறும்புகளோட உயிரை காப்பாற்றினது தான். இப்போ தான் அந்த குருவுக்கே புரிய வருது, அந்த சீடர் செஞ்ச அந்த சின்ன செயல்னால் அந்த கர்ம பலன் இவருடைய வாழ்க்கையை நீட்டிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக ரொம்ப காலம் வாழ்வார் அப்படின்ற நம்பிக்கை அந்த குருவுக்கு இருக்குது. இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, நாம் செய்கிற ஒரு சின்ன செயல் தான், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த சின்ன செயல் மற்றவங்களோட அந்த துக்கத்தை போக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு கர்ம பலனாக இருக்கும், அது கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு நல்ல நன்மையாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காசு பணம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு கிடையாதுங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாரதலான வார்த்தைகள் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருக்காருன்னா அவர் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக அவங்ககிட்ட பேசலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற அந்த சின்ன சின்ன செயல்கள் தான் நீங்கள் மற்றவங்களோட சோகத்தை ஒரு சின்ன அளவு குறைச்சிங்கன்னா கூட போதும், அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.